நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஆதார் கார்டும் வாக்காளர் அடையாள அட்டை, அதாவது ஆதார் ஓட்டர் ஐடி கார்டை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல்ல லிங்க் பண்ண இருக்கிறாங்க. அது குறித்து அரசு வெளியிட்டிருக்க செய்தி வெளியீடு மற்றும் அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை இணைப்பு, ஆனால் கட்டாயமில்லை. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதன் மூலம் ஒரே நபர் வெவ்வேறு இடங்களில் ஓட்டு போடுவது தடுக்கப்படும் என இந்திய தேர்தல் கமிஷன் 2011 முதல் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் இணைப்பு தொடர்பாக கடந்த ஆண்டு பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது. இதையடுத்து வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை இந்த பணிகளை தொடங்க இந்திய தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் இத்திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் அனைத்து கலெக்டர்களோட ஆலோசனை கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தலைமையில் நேற்று நடந்தது. இது குறித்து தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் கூறியது, வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஒவ்வொரு நபரும் வரும் 2023 ஏப்ரல் 1க்குள் ஆதாரை இணைக்க வேண்டும் என்று கடந்த June 17 அறிவிக்கப்பட்டது. அதன்படி அந்த பணியை தொடங்குவது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்படுகிறது. இதற்காக ஓட்டுச்சாவடி வாரியாக சிறப்பு முகாம் நடத்துவது, பூத் அதிகாரிகள் வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று இந்த பணியை முடிப்பது என்று திட்டமிடப்பட்டுள்ளது. படிவம் 6B நிரப்பி கொடுத்து ஆதாரை இணைத்துக் கொள்ளலாம். ஆன்லைன் மூலமும் இந்த பணியை மேற்கொள்ளலாம். வாக்காளர் அடையாள அட்டையை ஆதாருடன் இணைக்க யாரையும் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள். இவ்வாறு சத்யபிரதா சாகு கூறினார். இதில் ரெண்டு மெத்தடில் அவங்க வந்து மூணு மெத்தடில் உங்களுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒன்று, இதுக்கான எங்கெல்லாம் தேர்தல் இதுக்கு முன்னாடி நடந்ததோ அந்த இடங்களில் ஸ்பெஷல் கேம்ப் கணக்காக பண்ண போகிறாங்க. இரண்டு, வீடுகளுக்கு செஞ்சு அந்த பணியை டைரெக்டாக அவங்க வீட்டிலே வந்து கலெக்ட் பண்ணி பண்ண போகிறாங்க. மூணாவது, ஆன்லைன்லேயும் பண்ண இருக்கிறாங்க. ஆன்லைனில் இது வரைக்கும் வரலை. வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அது ஒரு காணொலியாக பதிவிடுகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.